ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா, கேழ்வரகு, ரவை, குழி பணியாரம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2, இஞ்சி பொடிசாக கட் பண்ணது, கேரட் 1 துருவி வச்சு, ஸ்மால் சைஸ் கேரட்டு துருவி வச்சுருக்கோம். 4 ஸ்பூன் ரவை, 1 கப்பு இட்லி மாவு, அதே கப்பு 1 கப்பு ராகி மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், எண்ணெய், உப்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரிசி மாவு, இட்லி மாவு ஊற்றிடலாம். அப்புறம் ராகி மாவு, அப்புறம் ஆனியன், பச்சை மிளகாய், இஞ்சி, துருவின கேரட், ரவை, பேக்கிங் பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு பார்த்து போடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்பு பற்ற வச்சுருங்க. பற்ற வச்சுட்டு கல் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சமா, அது ஃபுல்லா ஆற வரைக்கும் ஊற்ற வேண்டாம், கம்மியா இருக்கும்போது ஊற்றிடும். கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து ஊற்றிடுங்க. ஏன்னா ஃபுல்லா ஊத்துனீங்கன்னா நம்ம திருப்ப முடியாது. சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. இப்போ மூடி வச்சிடலாம், சிம்மிலே வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்துட்டு பாருங்க. பணியார இது பணியார ஸ்டிக் எடுத்து ஃபோக் ஸ்பூன் வச்சு பொறுமையாக திருப்பிடுங்க. இந்த பக்கம் 2 நிமிஷம் வேணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். 2 பக்கமும் வந்துருச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்துடலாம். இந்த ரெசிபி தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.